शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्व भासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान्यतीश्वरा कते कर्णाभ्यर्णम् गरुतैव पक्ष्माणि ददति पुराम्भेतुम् चित्त प्रशमरस विद्रावणपले इमे नेत्रे गोत्राधरपति कुलोत्तम सकलिके तव आकर्णाकृष्ट स्मरहर विलासम कलयतः गते कर्ण अभ्यर्णम गरुत इव पक्ष्माणि ददति पुराबेत्तुम चित्त प्रशमरस विद्रावणपले इमे नेत्रे गोत्राधरपति कुलोत्तम सकलिके तव आकर्णा कृष्ट स्मरक्षर विलासम कलयतः अंबालुடைய விழிகள் மன்மதனுடைய அம்பு மாதிரி இருக்கக்கூடிய விழிகளை இப்போ வர்ணனை பண்றார் இல்லையா. சாந்தத்தை தோற்றுவிக்கக்கூடியதால காமனுடைய கணம் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி எட்டு ரசத்தை பார்த்தோம். இங்க அந்த சிங்கா அந்த சாந்தம் எனக்கூடிய ரசத்தை தோற்றுவிக்கக்கூடிய காமனுடைய அந்த கணை அவனுடைய அம்பு அதை பத்தி சொல்ல போறார். கோத்ரா தரபதி குலோத்தம்ச கலிகே அப்படின்ற பதத்தை சம்போதனம் இங்க. அதனால முதல்ல அதை பார்க்கணும். கோத்ரா அப்படின்னாக்க குலம் அப்படின்னு ஒரு அர்த்தம், பூமிஹி அப்படின்னு அர்த்தம். இந்த பூமிக்கு பேர் கோத்ரா. கோத்ராதரஹா அப்படின்னா இந்த பூமியே தாங்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசர்கள். அந்த அரசர்கள்ல கோத்ராதரபதிஹி அப்படின்னா ரொம்ப வசத்தியா இருந்தவர் மலையரசன்னு சொல்லக்கூட பர்வதராஜன் இல்லையா, ஹிமவான் அப்படி இருந்தார். அப்படிப்பட்ட ஹிமவானுடைய தஸ்ய குலசிய குலோத்தம்ச கலகே அப்படின்னாரு. கோத்ரா தர இந்த பூமியை தரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹிமவான், அந்த ஹிமவானுடைய குலோத்தல குல குலோத்தம்ச கலிகே அந்த குலோத்தம்ச அப்படின்னா சிரசில் சூரிய கலக்கே பூங்கொத்தே அப்படின்னா தமிழ்ல சொல்லணும் குல கொழுந்து அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி அந்த குலத்துல பிறந்த ஒரு கொழுந்து, ஒரு மொட்டு, ஒரு மலர் கொத்து இப்படி இருக்கக்கூடிய அம்பாளே அப்படின்னு கேட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய அம்பாள் தவ இமே நேத்திரே உங்களுடைய இந்த நேத்திரங்கள் தவ உங்களுடைய இமே இந்த இரு கண்கள் இருக்க அது கர்ணாபியர்ணம் அபியர்ணம் அப்படின்னா பக்கத்துல உன்னுடைய கண்ணுக்கு சமீபத்துல தவ இமே நேத்திரே கர்ணாபியர்ணம் கர்ணயோகோ சமீபம் அப்படி போய் காது போய் அது வேடிக்கை அது அந்த அம்பாளுடைய காதல கேட்டுக்கொண்டக்கூடிய கவிதையெல்லாம் நவரசத்தோட இருக்கக்கூடிய கவிதைகள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு இந்த விழிகள் போய் அந்த எண்டுல போய் அப்படி நிக்கிறது அதை சாப்பிடணுன்ற ஒரு ஆசை, அந்த கவியை குடிக்கணும்ன்றதுக்கு ஆசையில போய் அம்பாள் காதல உழறத இது கேட்கற துடிக்கிறது அம்பாளுடைய கண்கள். இப்படி கர்ணயோகோ சமீபம் அந்த கண்ணானது அம்பாளுடைய நேத்திரமானது கண் வரைக்க தவையுமே நேத்திரே கர்ணாபியர்ணம் இல்ல கர்ணயோகோ சமீபம் அது போறது எப்படி இருக்குன்னா கருத இவ பக்ஷ்மானி இவ கருடனுடைய ரக்கைய அப்படி போட்டுட்டு அப்படி எப்படி ஃபாஸ்டா போறா அந்த மாதிரி அந்த அம்பாளுடைய கண்ணுடைய இமை இருக்க அது பக்ஷ்மான அது சிறகு மாதிரி இருக்கு. அம்பாளுடைய இமை எப்படி எப்படி அசையிறது இப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்காது. நடுவு நடுவுல கொஞ்சம் அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது அந்த பார்வைக்கு அந்த இமை அது இந்த கருடனுடைய சிறகு போல அது ரெக்கை போல கண்ணிமை கொண்டவளாக பக்ஷ்மானி ததத்தி அது ரெக்கை போன்ற கண்ணிமைகளை கொண்டவளாக இருந்து கொண்டு புறாம் பேதனம் பிளக்கிறது பேத்துஹூனா பிளக்கிறவர் பிளக்கிறவருடைய அவர் என்ன பண்ணார் புறாம் திரிபுர சம்ஹாரம் பண்ணுவதற்காக முப்புறத்தை எழுதித்தார். முப்புறத்தையும் பேதனம் பண்ணாரு. திரிபுரம் முப்புறம் உடைத்தவர் ஈசனர் அப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆனவன் உத்த பிரம ரச வித்ராவண பலே
சித்தத்தினுடைய அந்தக்கரணம், அந்தக்கரணத்தில் உள்ள இல்லையா பிரமரசம், சாந்தரசம் இல்லையா, அந்த அம்பாள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாந்தரசம் இருக்கு. அதை பிரயோஜனமாக கொண்டு பலே பிரிமா வித்ராவணம், அவருக்கு அம்பாள் மேல ஆசை இருக்கு இல்லையா, அம்பாளுக்கு சிவன் மேல ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசைன்ற கூடியது சாந்தரசமாக இருக்கு. அந்த ரசம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய சித்தமானது, அந்த கரணமானது, அம்பாளுடைய அந்த கரணமானது பிரமிச்சுது, அமைதியை குலைக்கிற மாதிரி பிரமணத்தை அடைகிறது. அந்த அவர் சிவன் மேல இருக்கக்கூடிய ஆசை இவ்வளவு பாக்கி செயல்களை செய்ய விடாம அந்த கரணத்துல ஒரு பிரமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இல்லையா. அதனால அது அப்படி இழுக்கணும்னு தவ ஆகர்ண ஆகிருஷ்ட இல்லையா, அதுக்காக காது வரைக்கும் இழுக்கப்பட்ட நான் எப்படி இருக்கோ அப்படி இருக்கா, அந்த கண் அப்படி போய் அங்க போய் அந்த காதல முட்டுறது, அப்படி காதோட இழுக்கக்கூடிய அம்பு மாதிரி இருக்காது. இழுக்கப்பட்ட ஸ்மர ஷர விலாசம் ஸ்மரன் அப்படின்னாக்க மன்மதன், மன்மதனுடைய அம்பு, அந்த அம்புனுடைய விளையாட்டு விலாசமாக இருந்து கொண்டு கலையட்டஹா இப்படின்னா இருக்கு அப்படின்னாரு. அது அந்த ஹிமவானுடைய குலத்துல குதித்த குலக்கொழுந்தாக இருக்கக்கூடிய தேவியினுடைய ரொம்ப மென்மையான ஒரு தன்மையை ஆச்சாரியா நீங்க சொல்றார். அவளுடைய கண்ணுக்கு ரெண்டு பக்கமும் சிறகுகள் அடைக்கக்கூடியதை பார்க்கும்போது அதனுடைய வேகத்தை கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்கான், அது அப்பப்போ கொஞ்சம் இது ரொம்ப அலையாத அப்படின்னு அம்பாளுடைய கண்ணு, தன்னுடைய கண்ணு சிவனை பாக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஆசையை அது கொஞ்சம் கொஞ்சம் அது தருது. இப்படி அம்பாளுடைய விழிகள்னால கட்டுப்பட்ட அந்த சிறகுகள் இமைமுடிகளாக காணப்படுகிறது. அது என்ன பண்ண, காது வரை இழைக்கப்பட்ட அந்த கணைகள் அம்பு தொடுப்பதற்காக ரெடியா இருக்கான், ஆயத்த நிலையில இருக்கான். இப்படி இருக்கும்பொழுது அந்த முப்பு அந்த முப்புறம் நெறித்த அந்த சிவன் இருக்காரு, அந்த சிவனுடைய விழிக்கணைகளுடைய நோக்கம் என்ன, முப்புறம் நெறித்த அவரை சாந்த பாவத்தோட பார்க்க வேண்டும்னு தன்னுடைய காதலை தோற்றுவிக்க கூடியதாக அந்த காமனுடைய கண்களினுடைய செயலாகிறது இருக்கு அப்படின்னு சாந்தரசத்தை சொல்ற மாதிரி இருக்க. இப்படி தேவியினுடைய விழிகளை தியானம் செய்பவர்களுக்கு காமனைகள் அகன்று பிரம்ம சாட்சா்காரம் கிட்டும் அப்படின்னு பிரம்ம ஞானம் பலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இதை பார்க்கிறார்கள் இல்லையா. அதுக்கு பிரம்ம ஞானத்துக்கு இருட்டை போக்கணும், அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய ஞானம், அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய ஞானத்துக்கு பீஜாட்சரமானது ரம், ரம் என்ற பீஜாட்சரத்தை ஒரு தங்கத்தகட்டிலேயோ இல்ல விபூதியோ எழுதி 1000 நாளைக்கு 45 நாளைக்கு 1000 தடவை சொல்லி இதை இட்டுண்டா எல்லா சர்வ ரோகமும் போகப்படுகிறது, அது மட்டுமில்ல ஞானமே கிடைக்கப்படுகிறது அப்படின்னு தெரியுது. இப்படி அம்பாளுக்கு அவருக்கு மூணு கண்ணு இல்லையா, சூரியன் அம்பாளுக்கு மூணு கண்ணு, சூரியன் சந்திரன் அக்னியும் மூணு கண்ணு. இப்படி சூரிய சந்திர வடிவாக இருக்கக்கூடிய கல்லு கண்ணுக்கு நடுவுல இந்த அக்னியாக இருக்க ரம் எனக்கூடிய அந்த அம்பானது அவருடைய இமை முடியானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க கருடனுக்கு ரக்கை போல இருக்கான். இப்படி எல்லாம் தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, தியானம் பண்ணாதான் பிரம்ம ஞானம் வரும்ன்றதுனால ரம் என்ற பீஜம். இத மந்திர சாஸ்திரங்கள்ல வந்து ஐம் பிரியூம் அப்படின்னு பீஜாட்சரங்கள் இருக்கு. இது எங்க அப்படின்னாக்க இந்த திதி நித்யா அப்படின்னு பண்ணும்போது விஜயா அப்படின்னு ஒரு திதி நித்யா இருக்கா, அந்த விஜயா என்ற திதி நித்யா கிட்ட வரக்கூடிய அனுகிரகம் தான் இந்த சாந்தரசம் அப்படின்ற அந்த சாந்தரசமானது. அந்த சாந்தரசமானது விஜயா என்ற நித்யா கிட்டேந்து வந்ததாக மந்திர சாஸ்திரங்கள்ல இது தெரியறது அப்படின்றதுனால இந்த ஸ்லோகமானது ஐம் பிரியூம் எனக்கூடிய அந்த மந்திர சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பீஜாட்சரத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இது, அதனுடைய வியாக்கியானம் தான் இது அப்படின்னு ஒரு டிண்டி மகாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இப்படி சொல்லியிருக்காரு இந்த பாகத்துக்கு இருக்குன்னு. அதே மாதிரி இது ரொம்ப விசேஷமாக இது சொல்லிருக்க காரணம் என்னன்னா,
காளிதாசனுடைய காவியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரகுவம்சம் மகாகாவியம்னா ரகுவம்சம் குமார சம்பவம். அந்த குமார சம்பவத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தா இந்த ஸ்லோகத்துல வந்துருக்கு பாக்கணும் நீங்க இல்லையா. குமார சம்பவம் இதன் மூலமாகத்தான வந்து மன்மதனுடைய அன்புனாலதான் அவளுக்கு இந்த எண்ணமானது ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஜென்ம இது அவதாரமானது நமக்கு கிடைத்தது அப்படின்னு புராணங்கள் மூலமாக நம்ம இல்லையா. அம்பாள் அவர் மேல ஆசைப்பட்டார், அந்த சரமானது அப்படி வந்து அப்படியே அது தெரிஞ்சுட்டு போய் அந்த கங்கையில வந்து கங்கை என்னால முடியலன்னு சொல்லி அது போய் வனத்துல தள்ளி அங்க இருக்கக்கூடிய ஒரு புஷ்யரத்துல போய் அது விழுந்து அந்த சரமானது வனத்தை தாண்டி அங்க போய் விழுந்து அதுல இருந்து பவமாக வந்த சரவண பவாயனத்தை தத்துவம் அதை கார்த்திகை ஸ்ரீகள் ஆறு பேரும் எடுத்து அந்த குழந்தைய வச்சு வளர்த்தார்கள் அப்படின்ட்டு புராணங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய ஜனனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத அபிராமி அந்தாதியில ககனமும் வானும் புவனமும் காண காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படின்னாரு. ககனம் ஆகாசத்திலே உள்ளவர்கள், ககனம் அப்படின்னாக்கா ஆகாசம், வானும் மேல இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள், அப்புறம் புவனங்கள் மனிதர்கள், இப்படி இவர்கள் எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடியவர் யாரு, காண விர் காமன் காமனான மன்மதனானவன் அவருடைய அங்கம், அவருடைய அங்கமானது தன் அவருடைய உடல் அதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் தான் அவர் அனங்கன் ஆயிட்டார். அவரை ஹரநேத்ராக்னி சந்தக்த அப்படின்னு சொல்றதுனால சிவபெருமானால தகனம் முன் செய்த முன்னாடி தகனம் பண்ணாரு அந்த மன்மதன் திருப்பி இப்ப வந்துட்டான் இல்லையா. வந்து தவ பெருமாருக்கு அப்படின்னாங்க, ரொம்ப பெருமாளுக்கு இந்த சிவனுக்கு தடக்கையும் நீண்ட கைகள், தடக்கைனாக்க நீண்ட கைகளையும் சிவந்த முகமும் செண்முகமும் சிவந்த முகமும் அதுக்கப்புறம் முன் நான்கு என்ன மூணு இன்ச்சு நாலு பன்னெண்டு முன் நான்கு இரு மூன்று ஆறுமுக பெருமாளாக பிறந்தார் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப நாசுக்காக அபிராமம் பட்டார். இங்க குமார சம்பவத்தை சொல்றார், இப்படி ஆறு முகத்தோடையும் பன்னெண்டு கைகளோடையும் தோன்றிய அவர் யாரு, ஞானஸ்வரூபி மூதறிவின் மகன், ஞானமே உருவாகிய அந்த சுப்பிரமணிய சுவாமியார் உண்டாயதென்றோ இப்படி அல்லவா உண்டாச்சு அப்படின்னு இந்த சாந்தரசம் அம்பாளுக்கும் சிவனுக்கும் ஏற்பட்டதன் விளைவாக நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷன் தான் இந்த ஞான பொக்கிஷன் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படி இருக்கக்கூடிய அபிராம வள்ளியே அது நீ செய்தது தான், என்ன பராக்கிரமம் உன்னுடைய பராக்கிரமத்தினுடைய தான் எங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி தத்துவமானது ஏற்பட்டது அப்படின்னு இந்த குமார சம்பவம் பொருட்டு வரக்கூடிய சாந்தரசத்துடைய ஆவிர்வாவமாக இதை பார்க்கப்படுகிறதுனால நிறைய பேர் இதை இப்படி ரொம்ப வசதியான ஸ்லோகமாக இதை பார்த்தார்கள். கதே கர்ணவ்யர்ணம் கருத இவ பக்ஷ்மாணி ததி புறாம்பே துஷ்சித்த பிரசமரச வித்ராவண பலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோத்தம் சகலிகே தவ ஆகர்ண ஆகிருஷ்ட கிருஷ்ண தவ ஆகர்ண ஆகிருஷ்ட ஸ்மரசர விலாசம் கலயதா கோத்ராதரபதிம் குலோத்தம் சசலிகே. அந்த ஹிமவானுடைய குலோத்துல பிறந்த கலிகே, கலிகேனா கொழுந்து, இப்படி கொழுந்தவளே தவ இமே நேத்ராஹா உன்னுடைய இரண்டு கண்களும் கர்ணாபியர்ணம் கதே ரெண்டு விழிகளும் காது வரை நீண்டு அப்படி போயிட்டு போயிட்டு வருது. அது போயிட்டு வரும்போது அதுவும் அந்த இமையானது அப்படி அப்படி போயிட்டு வர்றது எங்களுக்கு எப்படி தோன்றதுன்னாக்க கருதைவ பக்ஷ்மானி கட்டப்பட்டுள்ள சிறகுகள் போன்ற இமைகள் தோன்றுகிறது. அது எப்படி இருக்கு, புறாம்பே துஹு அந்த சிவபெருமான் பெரிய வீரர் முப்புறத்தையும் மிதித்த அந்த சிவபெருமானுடைய சித்த மனசுல் உள்ள அந்த சாந்தத்தை வித்ராவணம் வித்ராவணின்னு அகற்றுகிறது, அவருடைய சாந்தத்தை கலைச்சிடும் போல இருக்கு என்ன அப்படின்னாக்க அவருடைய நினைப்புகளை இந்த அம்பாள் மேல இருக்கக்கூடிய காதலானது எல்லாத்தையும் கலைச்சிடும் போல இருக்க
அப்படின்னு இவருக்கு பிரமயதி இவருக்கு ஒரு பிரமமானது ஏற்பட்டது. காதல் பயப்படுகிறார் அப்படின்றத இப்படிதான் சொல்றார். இப்படி காதல் பயப்பட்டு ஆ கர்ண ஆ கிருஷ்ண காது வரைக்கும் இழுத்து என்று போறது அந்த கண்ணு. இப்படி ஸ்மர ஷர விலாசம் கலையதா காது வரை இழுக்கப்பட்டு காமனுடைய கணையின் செயலை அப்படி திறம்பட செய்கிறது அந்த கண்ணு. அப்பேற்பட்ட கண்ணு அம்பாளுடைய கண்ணு அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு அம்பாளுடைய கண்ணு பார்த்த உடனே இப்படி எல்லாம் தோணுது. இதுக்கு முன்னாடி எட்டு ரசங்கள் தோணித்து இல்லையா, இதுல சாந்த ரசமானது தோணித்து இப்படி பத்து ரசங்களையும் இருக்கக்கூடியதாக சொன்னார். அதுவும் விடல. திருப்பியும் இந்த மூணு கண்களும் மூணு குணத்தையும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்பதை காட்டப்போகிறது அப்படின்னு இந்த அம்பாளுடைய கண்ணனுடைய வர்ணையானது முடியவில்லை. இப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா. இப்படி ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம். அம்பாளுடைய மூணு குணத்தை காட்டக்கூடியதான மூணு கண்ணு அர்த்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.